விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆர்டர்கள் குவிந்துள்ளதால் ஆரணியில் விநாயகர் சிலை செய்து வண்ணம் தீட்டும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம், வண்ணாங்குளம் உள்ளிட்ட இடங்களில் 1000க்கும் மேற்பட்டோர் விநாயகர் சிலை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நடப்பாண்டு 2 முதல் 10 அடி வரை விநாயகர் சிலையை செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துள்ளது. அதன்படி விதவிதமாக விநாயகர் சிலைகளை செய்து அவற்றுக்கு வண்ணம் தீட்டும் பணியில் சிலை செய்யும் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாங்கள் ஒரு 30 வருஷமாக அந்த விநாயகர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த விநாயகர் தொழில் பணத்தில் இந்த வருஷம் வந்து மூலப்பொருட்கள் எல்லாமே ரேட் ஏறி போச்சு. இந்த கழுகு மாவு, பேப்பர், காகித குழு எல்லாமே ஏறி போச்சு. இது முழுக்க முழுக்க ரசாயனம் இல்லாத தான் நாங்கள் வந்து செய்கிறோம். மொத்தம் வந்து பெயிண்டிங் வந்து வாட்டர் பேஸ் தான் பெயிண்ட் அடிக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஏரி குளம் எடுத்து போய் கடிச்சாலும் எந்த ஒரு பாதிப்பு எதுவும் கிடையாது. போன வருஷம் வந்து அரசாங்கம் வந்து 7 அடி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த வருஷம் 10 அடிக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்கள் விரும்பத்தை வந்து 10 அடிக்கு மேலே தான் விரும்புகிறாங்க. நாங்கள் வந்து 10 அடிக்கு மேலே வந்து செய்யலை. அரசாங்கம் என்ன கொடுத்தாங்களோ அதுதான் செஞ்சுருக்கோம். ஆண்டிற்கு 1 மாதம் மட்டுமே தங்களுக்கு அதிகமான வருவாய் வருவதால் மூலப்பொருட்களின் விலையை குறைக்க அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.